ஆயிரம் திசை செஞ்சு இப்போ பார்க்க போகிற சம்பந்தம் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ அண்ட் இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிடுங்க இல்லை என்ன இக்குஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ பி எக்ஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் டூ க்யூஆர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்கோல் டு ஜீரோன்னு அந்த இல்லையா இல்லை அந்த ஏபிசி எடுத்துடலாம் ஏன்றது எப்போவுமே எக்ஸ்கொயரோட கோயோஃபிஷியன் அதாவது எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் இங்கே எதுவுமே இல்லைனா ஒன் இருக்கதான் அர்த்தம் ஸோ ஒன் x எக்ஸோட கோயோஃபிஷியன் அதாவது எக்ஸ் பக்கத்தில் இருக்கிறது நமக்கு மைனஸ் டூ பி and அண்ட் சீன்றது மற்ற கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இங்கே என்ன இருக்குது பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ டெல்லோடய ஃபார்முல என்ன பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இல்லையா ஸோ டெல் ஈக்குவல் டு பி பியோட வேல்யூ என்ன நமக்கு மைனஸ் டூ பி ஸோ மைனஸ் டூ பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்டூ ஏயோட வேல்யூ நமக்கு ஒன் அடுத்தது சியோட வேல்யூ இல்லையா சியோட வேல்யூ என்ன பி ஸ்கொயர் மைனஸ் க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ க்யூஆர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இப்போது டெல் ஈக்குவல் டு ஸ்கொயர் இருக்கனால மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் டூ ஸ்கொயர்னால் நமக்கு ஃபோர் அண்ட் பி ஸ்கொர்னா அது அப்படியே வந்துடும் மைனஸ் ஃபோர் இன்டூ என்ன இருக்குது பி ஸ்கொயர் மைனஸ் க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ க்யூ ஆர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு இருக்கும் இப்போ டெல் ஈக்குவல் டு ஃபோர் பி ஸ்கொயர் இப்போ ஃபோரை மல்டிப்ளை பண்ண போகிறோம் உள்ள மைனஸ் ஃபோர் இன்டூ பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் பி ஸ்கொயர் இங்கே மல்டிப்ளை ஆகும்போது மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிடும் ஃபோர் இன்ட்டு கியூ ஸ்கொர் அது அப்படியே வந்துடும் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸும் ப்ளஸும் மைனஸ் அண்ட் ஃபோர் டூ ஜார் எயிட் இல்லையா க்யூஆர் அப்படியே வந்துடும் அகைன் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் மைனஸு ப்ளஸ் ஆகிடும் ஃபோர் ஆர் ஸ்கொயர்னு வரும் இப்போ என்ன ஆகுனா ஃபோர் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் பி ஸ்கொயர் ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம் மீதி இருக்கிறதுலேருந்து அகைன் ஒரு ஃபோரை வெளியில் காமனாக எடுத்துருங்க ஸோ எங்கே என்ன இருக்கும் க்யூ ஸ்கொயர் மைனஸ் இதுலேருந்து ஃபோர் போயிடுச்சுன்னா டூ தான் இருக்கும் ஃபோர் டூ சார் தான் எயிட் இல்லையா ஸோ டூ க்யூஆர் இருக்கும் ப்ளஸ் இதுலேருந்து ஃபோர் போயிடுச்சுன்னா நமக்கு ஆர் ஸ்கொயர் இருக்கும் இப்போது இதை எப்படி எழுதலான்னா ஃபோர் இன்டூ க்யூ Minus r the whole square ஸ்கொயர்ன்னு எழுதலாம் ஏன்னா இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா இப்போ பாருங்கள் A மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்ன்னு இருக்கும் சாரி பி ஸ்கொயர்னு இருக்கும் இல்லையா இப்போது இதே மாதிரி தான் க்யூ மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும் க்யூ ஸ்கொர் மைனஸ் டூ ஏவோட வேல்யூவில் அதாவது டூ r ஆர் ப்ளஸ் பி நமக்கு இங்கே ஆர் ஸ்கொயர் எழுதுவோம் ஸோ இப்போ பாருங்கள் கியூ ஸ்கொயர் மைனஸ் டூ க்யூஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இதுதானே இருந்துச்சு ஸோ இவ்வளோத்துக்கு பதிலாக இதுக்கு பதிலாக நான் இந்த வேல்யூ அப்ளை பண்ணுறேன் ஸோ இதுக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு இப்போ இந்த ஹோல் ஸ்கொயர் வந்திருக்கா எப்போது இது மீனிங் என்ன ஸ்கொயர் வந்துட்டாலே விச் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையா விச் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அதாவது இந்த மாதிரி ஸ்கொயரில் வந்திருக்கு ஸோ இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இந்த மாதிரி ஸ்கொயரில் வந்துருச்சுனாலே த ரூட்ஸ் ஆர் ரேஷ்னல்னு சொல்லுவோம் எப்போ தான் இரேஷ்னல் வரும்னா நம்மளால் இதுதான் வேல்யூ அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்ல முடியாத அளவில் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரூட் த்ரீ இதோட வேல்யூ என்ன ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ இந்த மாதிரி போயிட்டே இருக்குமே தவிர இதுக்கு ஒரு எண்டிங்கே கிடையாது அதே மாதிரி ரூட் டூக்கு வேல்யூ சொல்ல முடியாது ஆனால் இப்போது ரூட் ஃபோருக்கெல்லாம் சொல்லலாம் ஏன்னா இது எப்படி எழுதலாம்னா டூ ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் ஆக்சுவலி எதுக்கெல்லாம் நம்மளால் ஸ்கொயர் எடுக்க முடியுமோ அதாவது இந்த மாதிரி ஸ்கொயர் வந்தாலே நம்ம ஒரு பர்ஃபெக்ட் அதாவது ஸ்கொயர் இந்த மாதிரி வந்தாலே நம்ம என்ன சொல்லணும்னா இட் இஸ் ரேஷ்னல் தான் சொல்லுவோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரூட் த்ரீ ரூட் டூ இதோட வேல்யூ எல்லாம் நம்மளால் கெஸ் பண்ண முடியாது எங்கே முடியுதுன்னே நமக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி பட்ட நம்பர்ஸ் எல்லாம் தான் இரேஷ்னல் நம்பர் ஸோ இது நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வந்ததினால த இக்குவேஷன் இஸ் த ரூட்ஸ் ஆர் த ரூட்ஸ் ஆர் ரேஷ்னல் கொஸ்டினில் அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பான் பி கியூஆர்ன்றது ரேஷனல் அண்ட் இந்த பால்னாமில் லிக்யூஷனோட ரூட்ஸ் வந்துட்டு ரேஷ்னல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்டிருப்பாங்க ஸோ லாஸ்ட்டாக இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்தனால கண்டிப்பாக இது வந்துட்டு ரேஷனல் தான் இருக்கும் ரேஷ்னலாக போக வாய்ப்பு இல்லைன்னு எழுதியாச்சு அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ அண்ட் டோன்ட் ஃபார் கிட்டு சப்ஸ்கிரைப் ம சேனல்